அகிலம் சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இலங்கையின் பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் பலவற்றின் விலை குறைப்பு. பகவந்தலாவ ஆர்ப்பாட்டத்தில் இரு கட்சி ஆதரவாளர்களுக்கு இடையில் மோதல். இலங்கையிலிருந்து தப்பிச் சென்ற 42 பேருக்கு எதிராக சர்வதேச சிவப்பு அறிவிப்பு. தமிழரசு கட்சியின் மாநாடு ஸ்ரீதரன் போட்ட பதிவு. கெஹலியவுக்கு எதிரான வழக்கு நீதிமன்றத்தில் சமூகம் அளிக்காமை தொடர்பில் வெளியான காரணம். பெண் போலீஸ் கான்ஸ்டபிள் பாலியல் வன்கொடுமை, பொறுப்பதிகாரி பணி இடைநீக்கம். இலங்கையில் குறைவடைந்து வரும் பிறப்பு விகிதம், திருமணத்திற்கு அஞ்சும் இளைஞர்கள். சப்ரகமு பல்கலைக்கழக விவகாரம், 13 மாணவர்களுக்கு விளக்கமறியல். புதிய இணைய வழிச்சட்டம் தொடர்பான சர்ச்சைகளை நிவர்த்தி செய்யுமாறு அமெரிக்கா அழுத்தம். முகநூலால் அதிகமாக பாதிக்கப்படும் பெண்கள் தொடர்பான விரிவான செய்திகள். சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு சில அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைக்கப்பட்டுள்ளதாக லங்கா சத்தோச நிறுவனம் அறிவித்துள்ளது. இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்ட சத்தோச நிறுவனத்தின் தலைவர் பசந்தயாபா அபிவர்தன இதனை குறிப்பிட்டுள்ளார். இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த விலை குறைப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 12 வகையான உணவுப் பொருட்களின் விலை இவ்வாறு குறைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சிவப்பு காஃபி 1 கிலோகிராம் 55 ரூபாய் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 1095 ரூபாவாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளை காஃபி 1 கிலோகிராம் 50 ரூபாய் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 1200 ரூபாவாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சின்ன வெங்காயம் 1 கிலோகிராம் 40 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 325 ரூபாவாகும். டின்மீன் 425 கிராம் 20 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 575 ரூபாவாகும். காய்ந்த மிளகாய் 1 கிலோகிராம் 20 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 1210 ரூபாவாகும். பெரிய வெங்காயம் 1 கிலோகிராம் 15 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 365 ரூபாவாகும். வெள்ளை சீனி 1 கிலோகிராம் 13 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 275 ரூபாவாகும். உருளைக்கிழங்கு 1 கிலோகிராம் 11 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 299 ரூபாவாகும். சிவப்பரிசி 1 கிலோகிராம் 6 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 174 ரூபாவாகும். டின்மீன் 155 கிராம் 5 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 290 ரூபாவாகும். பாஸ்மதி அரிசி 1 கிலோகிராம் 5 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 760 ரூபாவாகும். நிலக்கடலை 1 கிலோகிராம் 40 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 1300 ரூபாவாக காணப்படுகிறது. வீடமைப்பு திட்டத்தில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தோட்டத் தலைவர் வேண்டப்பட்டவருக்கு வீடு வழங்கி பணம் பெற்றதாக முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பற்றிய இருதரப்பு ஆதரவாளர்களுக்கிடையில் மோதல் ஏற்பட்டுள்ளது. பகவந்தலாவ தேயிலை தொழிற்சாலைக்கு முன்பாக இன்று வியாழக்கிழமை இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போதே இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் ஆதரவாளர்கள் மற்றும் தொழிலாளர் தேசிய சங்கத்தின் ஆதரவாளர்களிடையில் மோதல் இடம்பெற்றுள்ளதாக பகவந்தலாவ காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். குறித்த மோதலில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் 2 ஆதரவாளர்களும் தொழிலாளர் தேசிய சங்கத்தின் ஆதரவாளர் ஒருவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இலங்கையிலிருந்து தப்பி சென்ற 42 சந்தேக நபர்களுக்கு எதிராக சர்வதேச சிவப்பு அறிவிப்பு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக பதில் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகுன் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். பல்வேறு குற்ற செயல்கள் மற்றும் போதைப் பொருட்கள் கடத்தலுடன் தொடர்புடைய நாட்டை விட்டு தப்பி சென்ற 42 சந்தேக நபர்களுக்கும் சர்வதேச சிவப்பு அறிவிப்பு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சிவப்பு அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்களை சர்வதேச போலீசாரின் உதவியுடன் இலங்கைக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும், தர்மமே மறுபடியும் வெல்லும் என இலங்கை தமிழரசு கட்சியின் புதிய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவஞானம் ஸ்ரீதரன் பதிவொன்றை பதிவிட்டுள்ளார். தனது உத்தியோகபூர்வ முகப்புத்தக பக்கத்திலேயே அவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் மாநாடு எதிர்வரும் 19 தேதி நடைபெற இருந்த நிலையில் 2 வாரங்களுக்கு இம்மாநாட்டை நடத்த இடைக்கால தடை விதித்து திருகோணமலை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இவ்வழக்கு திருகோணமலை மாவட்ட நீதிபதி மாணிக்க வாசகர் கணேசராஜா முன்னிலையில் இன்றைய தினம் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது 14 நாட்களுக்கு செயற்படும் வகையில் குறித்த இடைக்கால கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த வழக்கு மீண்டும் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 29 தேதி திறந்த நீதிமன்றத்தில் அழைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலி ரம்புக்கல்லவுக்கு எதிரான வழக்கின் விசாரணைக்கு அவர் நீதிமன்றத்துக்கு சமூகம் அளிக்கவில்லை என்று தெரிய வந்துள்ளது. உயர் இரத்த அழுத்தம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு சிறைச்சாலை மருத்துவமனை வழங்கிய மருத்துவ அறிக்கையில் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த காரணத்திலே அவர் நீதிமன்றத்துக்கு சமூகம் அளிக்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை வழக்குடன் தொடர்புடைய ஏனைய 7 சந்தேக நபர்களும் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளனர். பாவனைக்குதவாத தரம் குறைந்த மருத்துவ பொருட்களை இந்திய கடன் திட்டத்தின் கீழ் இலங்கைக்கு இறக்குமதி செய்த குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் அமைச்சர் கெஹலி ரம்புக்வெல்லா கடந்த 2 குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். மாளிககந்த நீதவான் நீதிமன்றத்தில் கடந்த 3 அவர் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவருக்கு 14 விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதன் பிரகாரம் இன்றைய தினம் அவருக்கு எதிரான வழக்கு மாளிககந்தை நீதிமன்ற நீதவான் லோசனா அபய் விக்ரம முன்னிலையில் சற்று முன்னர் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலி ரம்புக்கல்லவுக்கு எதிரான வழக்கு இன்று மாளிககந்த நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெறவுள்ளது. இந்திய கடன் திட்டத்தின் கீழ் தரமற்ற மருந்து பொருட்களை இறக்குமதி செய்தமை தொடர்பிலான விசாரணைகளை அடுத்து கடந்த 2 குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்தார். பெண் போலீஸ் கான்ஸ்டபிளை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றச்சாட்டின் பேரில் கட்பிட்டி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஒருவர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் ஆணைக்குழுவின் தீர்மானத்தின் பிரகாரம் கட்பிட்டி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியை இவ்வாறு பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். முன்னதாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ள நிலையில் வழக்கெதிர்வரும் மார்ச் 6 மீண்டும் விசாரணைக்கு அழைக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் திருமண வீதமும் பிறப்பு வீதமும் படிப்படியாக குறைந்து வருவதாக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சமூக விஞ்ஞான பேராசிரியர் இந்திரலால் டி சில்வா தெரிவித்துள்ளார். சமீபத்திய கணக்கெடுப்பின் தரவுகளை அறிவித்த பேராசிரியர் புதிதாக பிறந்தவர்களின் எண்ணிக்கை சுமார் 1 லட்சம் குறைந்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார். தற்போது நாட்டில் உள்ள பெண்களுக்கு திருமணம் செய்து கொள்வதற்கு தகுதியான ஆண் ஒருவரை தேடுவது கடினம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த 10 நாட்டின் இளைஞர் சனத்தொகையில் கணிசமான குறைவை காண முடியும் என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சமூக விஞ்ஞான பேராசிரியர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். சபரகம பல்கலைக்கழகத்தின் விவசாய பீடத்தின் 3 மாணவர்கள் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள 13 பேரும் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 9 பல்கலைக்கழகத்தின் உடவகத்தில் ஏற்பட்ட மோதலுடன் தொடர்புடைய 13 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் குறித்த 13 பேரையும் இன்றைய தினம் விளக்கமறியல் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டிருந்ததுடன் அவர்கள் இன்று பலாங்குடை மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இதனையடுத்து சபரகம பல்கலைக்கழகத்தின் 13 மாணவர்களையும் தலா 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீர பிணையில் விடுவிக்குமாறு பலாங்குடை மேலதிக நீதவான் உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் குறித்த 13 பேரையும் நாளைய தினம் மீண்டும் மன்றில் முன்னிலையாகுமாறு நீதவான் உத்தரவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப நிறுவனங்களை கவலைக்குள்ளாக்கியுள்ள புதிய இணையவழி சட்டம் தொடர்பான சர்ச்சைகளை நிவர்த்தி செய்யுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. USAID என்ற சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்கா முகவரகத்தின் தலைவரான சமந்த பவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் தொலைக்காணொலி ஊடாக இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அண்மைய ஆண்டுகளில் சீனாவில் நெருங்கிய பங்காளியான இலங்கையின் பொருளாதார சவால்களை எதிர்கொள்ள உதவுவதற்கு அமெரிக்கா தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கருத்து சுதந்திரம் மற்றும் ஒன்றுகூடலுக்கான தங்களது ஆதரவை சமந்தா பவர் வெளிப்படுத்தியதாக USAID அமைப்பு விடுத்துள்ள அறிக்கை ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இணையவழி பாதுகாப்பு சட்டத்தை திருத்தம் செய்வதற்கு சட்டமூலம் ஒன்றை தயாரிக்குமாறு சட்ட வரைஞர்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் முகநூல் தொடர்பில் கடந்த 2023 31,548 முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை கணனி அவசர பதிலளிப்பு பிரிவின் சிரேஷ்ட பாதுகாப்பு பொறியியலாளர் சாருக அமுனுபல தெரிவித்துள்ளார். இவற்றில் அதிகளவான முறைப்பாடுகள் முகநூலோடாக பெண்களை துன்புறுத்திய சம்பவங்கள் தொடர்பானவை என அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான 10,774 சம்பவங்கள் நாடு முழுவதிலும் பதிவாகியுள்ளதுடன் போலி முகநூல் கணக்குகள் தொடர்பில் 5,188 முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் அனுமதியின்றி முகநூல் கணக்குகளுக்குள் பிரவேசித்தமை தொடர்பில் 7,499 முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நிதி மோசடிகள் தொடர்பில் 1,609 முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பு, குருநாகல், கம்பக மற்றும் அனுராதபுரம் ஆகிய பகுதிகளில் இவ்வாறான அதிகளவு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இத்துடன் அகிலத்தின் பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.